பாசமும் தான் நாம் குறைவற்ற மனிதர்களாய் இருக்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மோசமானவர்களாய் இருப்பார்களா? நம்மிடத்தில் இருக்கும் குற்றங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி நம்மை அவலட்சமானவர்களும் அருவறுப்பாளர்களும் மாற்றி விடுகிறார்கள். ஆனா அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நம்மை நேசிக்கிற கடவுள் இருப்பதில்லை. இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. தேவன் வந்து நேசிக்கிறார், ஒரு தலைவன் தலைவியை நேசிக்கிறது மாதிரி அந்த அளவுக்கு பேஷனா அவர் நேசிக்கிறார். ஒரு உண்மையான அற்புதமான நட்பு கொண்ட ஒரு நண்பன் மாதிரி நேசிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பாதுகாப்பது மாதிரி நம்மை அவர் பாதுகாக்கிறார். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த உலகம் நம்மை அவர் நேசிக்கிறதுக்கு கிட்ட அளவுக்கு நம் மீது வெறுப்பை கொடுத்து வேதனை படுத்தி என்னவெல்லாம் நம்மை போட்டு துன்பப்படுத்துகிறது. ஒரு பெரிய, உங்க எல்லாருக்கும் தெரியும், சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதமான போதகர் தன்னுடைய இந்த ஊர்ல 74 எல்லாம் பெரிய வயதே கிடையாது, 74 வயதிலேயே தேவனுடைய சமூகத்திலே போய் சேர்ந்து விட்டார். எனக்கு மிகுந்த வருத்தம் அதை கேட்ட உடனே. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய சத்தியங்களை இந்த உலகத்தில் கர்த்தர் எவ்வளவாய் நல்லவர் என்று சொல்லி அவருடைய அன்பை பற்றி அற்புதமாய் பேசுவார். எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த விஷயத்திலே. ஆண்டவரே, ஏன் இவரை எடுத்து கொண்டீர் அப்படின்னு சொல்லி நான் என் மனைவி இடத்திலே நான் ரொம்ப சோகமாயிருந்தேன். ஆண்டவர் வந்து இன்னும் ஒரு 20 வருடம் இவருக்கு தந்திருக்கலாமே, பில்லி கிரகம் மாதிரி இன்னும் 20 வருடம் நிறைய பேருக்கு வந்து ஆண்டவரை பற்றி அவர் சொல்லி இருக்கலாமே, கர்த்தர் வந்து அனுமதித்திருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ என் மனைவி என்னை பார்த்து சொன்னாங்க, நிறைய பேர் வீணா வந்து அவர்களை வந்து துன்புறுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒருவேளை ஆண்டவர் வந்து இது போதும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கலாம் அவரை அப்படின்னு சொன்னாங்க என் இடத்துல. அது உண்மைதான். இந்த உலகத்திலே வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய அன்பு நம்மை வந்து பாசமாய் நேசமாய் நடத்துகிறது. ஆனால் இந்த உலகம் நம்மை கரித்து கொட்டுகிறது. ஏன் இருக்க அப்படின்னு சம்பந்தமே இல்ல, ஏன் நம்ம மேல இவ்வளவு அவர்களுக்கு கோபம்னே தெரியாது, அப்படியே கரிச்சு கொட்டுவார்கள். தாவீதை பார்த்து வேதம் சொல்லுது, மண்ணை வாரி தூக்கினான்னு போற, அவனே கஷ்டத்துல ஓடுறான். அவனை பார்த்து மண்ணை வாரி, பாவி இரத்த பிரியனே, ஒழிந்து போ, உண்டே மகனே உனக்காக அப்படின்னு சொல்லி ஒருத்த மண்ணை வாரி தூத்திக்கிட்டே வரான், வேற எந்த வேலையும் இல்லாம அந்த மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா பாருங்க, தேவன் நம் மீது எவ்வளவு பிரியமா இருக்கிறாரோ அந்த அளவிற்கு, இல்ல அது அந்த அளவிற்கு இருக்க முடியாது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இந்த உலகம் நம்மை வெறுக்கிறது. இந்த உலகம் வெறுப்பதினாலே தேவ பிரியம் கம்மி ஆயிடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிரச்சனையை வந்து மனிதர்களிடத்துல சொல்லும் போது மனிதர்கள் நம்மை விட்டு அகன்று ஓடி போயிடும். அப்படிதான் தாவீது கூட சொல்றான், எனக்கு அறிமுகமானவர்களாம் என்னை விட்டு விலகி போறாங்க, இவனுக்கு இருக்கிற பிரச்சனைனால நமக்கும் ஏதாவது வந்துடும் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் ஜஸ்ட் ஆப்போசிட். எங்களை மிகவும் அன்பா நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாடுக்காய்மை துதிக்கிறோம். வசனங்கள் எங்களோட பேசிட்டோம் கர்த்தர், எங்களுடைய கிருபையாய் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே அதை அனுபவிப்பது மட்டுமல்ல சுவாமி, அதை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தார். இயேசுவின் நாமத்திலே கிட்ட நல்ல பிதாவே, ஆமென். நாம் உன்னத பாட்டுகளில் கவனம் செலுத்தி வருகிறோம். ஆண்டவர் தன்னுடைய அன்பை பற்றி நமக்கு சொல்லும் போது சில சமயம் அநாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு, உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு, நான் வந்து பறந்து காக்கிற பட்சியை மாதிரி உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு, உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும். எத்தனை வார்த்தைகள் பாருங்க, இப்படி எல்லாம் முழுக்க முழுக்க நம்மை சுற்றியே அவருடைய உலகம் இருப்பது மாதிரி வேதத்திலே வரையப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கும் உள்ள அந்த அன்பு, இந்த ரகசியம் பெரியது, கிறிஸ்து சபை என்று சொல்லி பவுல் பின்னாடி சொல். அப்ப என்ன அர்த்தம்னா, கணவன் மனைவி இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த பேஷனேட் லவ்வை, அந்த அன்பை வந்து நம்ம சரியாய் புரிந்து கொண்டால்தான் தேவன் சபையின் மீது அவருக்கு இருக்கும் அன்பை
அவருக்கு இருக்கும் வைராக வாஞ்சையை நமக்கு புரியும். இது புரியாட்டா அது புரியாது. அதுதான் பக்தர்கள் தான் வந்து அந்த பக்தி செய்யக்கூடிய அந்த வஸ்துவை அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, போற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பக்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகா பெரிய உன்னதத்தில் இருக்கும் தேவன் தன்னுடைய பக்தர்களை பார்த்து உருகி உருகி தான் அன்பாயிருக்கிறேன் என்று இவ்வளவு பெரிய காதல் கடிதத்தை எழுதி வைத்ததை நான் எந்த இடத்திலையும் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு இல்லாமல் இருப்பது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் மனிதர்களுக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் இந்த அளவுக்கு யாருமே நம்மை வந்து நேசிக்கவே முடியாது. இப்ப வந்து ஒருவர் நம்மை சப்போர்ட் பண்ணுகிறார் என்றால் அவருடைய சப்போர்ட் வந்து நமக்கு ஒரு பேனர் மாதிரி இருக்கு. நம்ம முட்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால் கூட நமக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும் போது நம்மை வந்து அதை ரொம்ப சந்தோஷமாய் நம்ம தைரியமாய் இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்மை கூட்டி போகிறது. அதுதான் வந்து இன்னைக்கு சுலமித்தி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவள் வந்து அப்படி சொல்றாள். இது அவ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாள். ஆனாலும் தலைவன் அவளை வந்து சப்போர்ட் பண்ணுகிறதுனால அந்த முட்கள் நிறைந்த அந்த சூழ்நிலை அவளுக்கு மறந்து போய் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவளுக்கு இருப்பதாக அவள் நமக்கு சொல்றான். அப்போ அந்த ஒரு சாதாரண நட்பு கொடுக்கும் சப்போர்ட் அது வேற விஷயம், அது கொஞ்சம் இன்ஃபீரியர் தான். ஆனால் ஒரு தலைவன் தலைவிக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மபூர்வமான ஒரு அன்பு அது கொடுக்கும் அந்த அந்த என்ன சொல்றது அந்த தைரியம் சப்போர்ட்டு. அது வந்து நேச கொடி என் மீது பறக்கிறது என்று அவள் சொல்றான். இந்த நேச கொடி நம் ஒவ்வொருவர் மீதும் பறந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த உலகம் வந்து நம்மளை கேவலமாய் நடத்தும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நேசம் அவருடைய நேசம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உன்னத பாட்டுகள் இரண்டாவது அதிகாரத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்துக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கெச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசரும் இருக்கிறார். அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடது கையின் தடையின் கீழ் இருக்கிறது. அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. எருசலேமின் குமாரத்தைகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இது என் நேசருடைய சத்தம். இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமாறுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாக இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பழகனி வழியாய் பார்த்து கிராரியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகருவும் அழகுமாக இருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநறிகளையும் சிறுநறிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும்
பிழப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மரங்களின் குட்டிகளுக்கும் சமானமாகிறோம். ஆமே. இது வந்து இதை புரிந்து கொள்வதனாலே எப்படி வந்து நம்ம கடவுளுடைய அன்பு மனிதர்கள் மேல இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தலைவன் தலைவிக்குள்ள ஒரு அன்பு, அந்த பேஷன் வந்து சரியா இல்லட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு, அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, அன்பு வந்து நமக்கு பெறப்பட்டிருந்தாதான் அந்த அன்பை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்பை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல யார் அதிகமா அன்பாயிருக்க, நம்ம தலைவன் அன்பாயிருக்கிறானா தலைவி அன்பாயிருக்கிறாளா அப்படின்னு பார்த்தா ரொம்ப வெளிப்படையா தெரியுது. தலைவன் தான் தலைவியை நாடி போகிறான், தலைவியின் மீது அன்பா இருக்கிறான். அது உலகமெங்கும் அப்படித்தான். ஆனால் எந்த மாதிரி ஒரு தலைவியை அவன் பாசமாய் நேசமாய் அவன் போய் பார்க்கிறார் என்றால், ஒரு இளவரசியா, இளவர் அதாவது முட்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சூளமேத்தியை பார்த்து தலைவன் எப்படி சொல்றான் வந்து, நீ முள்ளுக்குள்ள இருக்கிற, நீ வேலைக்காரியா இருந்தாலும் நீ நல்லவ, நல்ல பெரியாளு, நீ அப்படி சொல்லல. அவன் வேலைக்காரி மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து அவள் வேலைக்காரின்னு அவன் கூப்பிடுறது கிடையாது. வேலைக்காரி தான், ஆனா உண்மையிலேயே தங்கத்தை தங்கமாய் பார்ப்பவர்கள் குறைவை அது அவங்களுடைய கருத்தில் கூட போகாது. ஏனென்றால் அன்பு அதிகமா இருக்கும்போது, அதனாலதான் பூரண அன்பு மற்றவர்களுடைய பாவங்களை மூடி போடும் அப்படின்னு போட்டிருக்கு. அன்பு நிறைந்த நம்முடைய இதயம் அந்த குறைகளை பார்க்கவே பார்க்காது, அந்த குறை வந்து உள்ளுக்குள்ள போகவே போகாது. எங்க அம்மா வந்து இப்படி சொல்வார்கள், எங்க அம்மா தன்னுடைய ரொம்பவும் கருப்பான வடிவம் கொண்டிருந்தார்கள். அப்போ எங்க அம்மா வந்து என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், ஏன்னா அவங்க இருந்த அந்த கிராமத்துல எல்லாருமே கருப்பாகத்தான் இருப்பார்கள், அதனால அந்த கருப்பு நிறம் வந்து அன்பு கொடுக்கப்படுவதற்கு பெறுவதற்கெல்லாம் ஒரு தடையாக இருந்ததே கிடையாது. அப்போ எங்க அம்மா வந்து அவங்க வாழ்க்கைப்பட்டு அந்த எங்க அப்பா வீட்டிற்கு வரும்போது அவங்க வந்து எங்க அப்பா வீட்டு மனிதர்கள் எல்லாம் மிகுந்த சிவந்த நிறமுடையவர்களா இருந்ததினாலே ரொம்ப கருப்பு நிறத்தை வந்து இழிவாக சொன்னார்கள் அவர். அந்த காலத்துல எல்லாரும் இப்பவும் அப்படிதான் செய்யறாங்க, அந்த காலத்துல அது அதிகமா இருந்தது. அப்போ எங்க அம்மா வந்து ஆச்சரியமா என்னிடத்துல ஒன்று சொன்னார்கள், எனக்கு இவ்வளவு ஒரு மனிதர்களை வந்து இழிவாய் பேசுவது, இது இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அந்த அளவுக்கு ரொம்ப கருப்பான நிறமுடையவளா இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய அன்பும் பாசமும் தான் நாம் குறைவற்ற மனிதர்களாய் இருக்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மோசமானவர்களாய் இருப்பார்களா, நம்மிடத்தில் இருக்கும் குற்றங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி நம்மை அவலட்சமாகவும் அருவறுப்பராகவும் மாற்றி விடுகிறார். ஆனா அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளுடைய நம்மை நேசிக்கிற கடவுள் இருப்பதில்லை. இந்த உலகம் நம்மை பகைக்கிறது, தேவன் வந்து நேசிக்கிறார். ஒரு தலைவன் தலைவியை நேசிக்கிறது மாதிரி அந்த அளவுக்கு பேஷனா அவர் நேசிக்கிறார். ஒரு உண்மையான அற்புதமான நட்பு கொண்ட ஒரு நண்பன் மாதிரி நேசிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பாதுகாப்பது மாதிரி நம்மை அவர் பாதுகாக்கிறார். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த உலகம் நம்மை அவர் நேசிக்கிறதுக்கு கிட்ட அளவுக்கு நம் மீது வெறுப்பை கொடுத்து வேதனை படுத்தி என்னவெல்லாம் நம்மை போட்டு துன்பப்படுத்துகிறது. ஒரு பெரிய, உங்க எல்லாருக்கும் தெரியும், சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதமான போதகர் தன்னுடைய இந்த ஊர்ல 74 எல்லாம் பெரிய வயதே கிடையாது, 74 வயதுலயே தேவனுடைய சமூகத்திலே போய் சேர்ந்து விட்டார். எனக்கு மிகுந்த வருத்தம் அதை கேட்ட உடனே. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய சத்தியங்களை இந்த உலகத்தில் கர்த்தர் எவ்வளவாய் நல்லவர் என்று சொல்லி அவருடைய அன்பை பற்றி அற்புதமாய் பேசுவார்.
எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த விஷயத்திலே, ஆண்டவரே ஏன் இவரை எடுத்து கொண்டீர் அப்படின்னு சொல்லி நான் என் மனைவியிடத்திலே நான் ரொம்ப சோகமாயிருந்தேன். ஆண்டவர் வந்து இன்னும் ஒரு 20 வருடம் இவருக்கு தந்திருக்கலாமே, பில்லி கிரகம் மாதிரி இன்னும் 20 வருடம் நிறைய பேருக்கு வந்து ஆண்டவரை பற்றி அவர் சொல்லி இருக்கலாமே, கர்த்தர் வந்து அனுமதித்திருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ என் மனைவி என்னை பார்த்து சொன்னாங்க, நிறைய பேர் வீணா வந்து அவர்களை வந்து துன்புறுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒருவேளை ஆண்டவர் வந்து இது போதும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கலாம் அவரை அப்படின்னு சொன்னாங்க என் இடத்துல. அது உண்மைதான், இந்த உலகத்திலே வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய அன்பு நம்மை வந்து பாசமாய் நேசமாய் நடத்துகிறது. ஆனால் இந்த உலகம் நம்மை கரித்து கொட்டுகிறது. ஏன் இருக்க அப்படின்னு சம்பந்தமே இல்ல, ஏன் நம்ம மேல இவ்வளவு அவர்களுக்கு கோபம்னே தெரியாது, அப்படியே கரிச்சு கொட்டுவார்கள். தாவீதை பார்த்து வேதம் சொல்லுது மண்ணை வாரி தூக்கினான்னு, அவனே கஷ்டத்துல ஓடுறான், அவனை பார்த்து மண்ணை வாரி பாவி ரத்த பிரியனே ஒழிந்து போ உண்டே மகனே உனக்காக அப்படின்னு சொல்லி ஒருத்த மண்ணை வாரி தூத்திக்கிட்டே வரான், வேற எந்த வேலையும் இல்லாம அந்த மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா பாருங்க, தேவன் நம் மீது எவ்வளவு பிரியமா இருக்கிறாரோ அந்த அளவிற்கு, இல்ல அது அந்த அளவிற்கு இருக்க முடியாது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான், இந்த உலகம் நம்மை வெறுக்கிறது. இந்த உலகம் வெறுப்பதினாலே தேவ பிரியம் கம்மி ஆயிடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிரச்சனையை வந்து மனிதர்களிடத்துல சொல்லும் போது மனிதர்கள் நம்மை விட்டு அகன்று ஓடி போயிடும். அப்படிதான் தாவீது கூட சொல்றான், எனக்கு அறிமுகமானவர்களாம் என்னை விட்டு விலகி போறாங்க, இவனுக்கு இருக்கிற பிரச்சனையினால நமக்கும் ஏதாவது வந்துவிடும்னு ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ யாராவது ஒருவர் நம்ம இந்த மாதிரி நேசிச்சாருன்னு வச்சுக்கிட்ட, அந்த நேசம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் அவன் நேசக்கொடி ஃபாதர் கூட அப்படி பாடுவார், நேசக்கொடி என் மீது பறந்ததுன்னு. நம்ம எல்லாரும் மீது நேசக்கொடி பறந்து, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய முகத்திலே சோகம் அப்பி இருப்பதில்லை, நம்முடைய முகத்திலே புன்னகை இருக்கிறது. ஏன் புன்னகைக்கு காரணம், புன்னகை என்றால் அவருடைய அன்பு எப்பொழுதும் அவர் இருக்கிறார் நம்மை நேசிக்கிறார் என்ற அந்த ஒரு அன்பு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, அந்த நறுமணம் மாதிரி. அதனாலதான் பின்னாடி வருகிறது அவருடைய நேசத்தை பற்றி ஊற்றுண்ட பரிமளத்தை, எவ்வளவு அற்புதமான டிபிக்ஷன் பாருங்க. ஏனென்றால் அது நம்மை சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த பரிமள தைலத்தின் அந்த மூலக்கூறுகள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்முடைய சரீரத்திலே சருமத்திலே அது பட்ட உடனே அந்த வெப்பத்தினாலே அது குதிக்கும், குதித்த வேகத்தில் திரும்ப வந்து விடும், கிராவிட்டியில வர்ற மாதிரி அதனுடைய வடிவம் அப்படி இருக்கிறதுனால அது ரொம்ப தூரம் போயிடாது, திரும்ப 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 அந்த சருமத்துக்கிட்டே வரும். அதனாலதான் நறுமணம், ஊற்றுண்ட நறுமணம் நம் மீது பற்றி கொண்டால், நம்முடைய உடைகளின் மீது பற்றி கொண்டால் நம்மை சுற்றிய வண்ணமே இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் ஊற்றுண்ட பரிமள தைல மாதிரி இருக்கிறதுனால அந்த அன்பு வந்து நம்மை சுற்றி. ஒரு தடவை நான் வந்து என்னுடைய நண்பனிடத்துல பேசும்போது இதை சொல்லித்தான் பார்க்கலாமே என்று சொல்லி நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி, அவருடைய வார்த்தை அல்லவா, அந்த வார்த்தையை போட்டுடலாம், என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நான் அப்போ இந்தியாவில இருந்தேன், அவர் இங்க அமெரிக்காவில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து எனக்கு என்னுடைய நண்பர், அவர் மறு போனை 2 மாதமோ 3 மாதமோ கழித்து அந்த போன்ல எடுத்து அந்த வார்த்தைகளை அவர் திருப்ப சொல்லுகிறார். என்ன சொல்றார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததுன்னு. அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் கூட ஊற்றுன்ற நறுமணம் மாதிரி இருக்கு. அது மனிதர்கள் அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அவர்களை சுற்றி கொண்டே இருக்கிறார். நம்மையும் அவருடைய நேசம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் வந்து இந்த உலக இந்த முற்களுக்கு முன்மா நம்ம இருந்தால் கூட, வேதனைகளும் நிந்தனைகளும் எல்லாற்றின் மத்தியிலும் நம்ம இருந்தால் கூட, இந்த உலகம் நம்மை கோடு போராடி கொண்டே இருக்கிறது, அப்படி இருந்து கூட அவருடைய அன்பு அதுக்கு எல்லாத்துக்கும் அதிகமா இருக்கிறதுனால நாம் சந்தோஷமா இருப்பதற்கு நிறைய முகாந்திரங்கள் இருக்கிறது. முகாந்திரம் என்ற வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதை வந்து நான் வேதத்தை வைத்தே சொல்லுகிறேன். தாவீது அவன் வந்து அவங்க அப்பா அவனை வந்து
போர் செய்வதற்காக பயிற்றுவிக்கவில்லை. அவங்க அப்பா அவனை வந்து வீட்டு வேலை செய்வதற்காக பயிற்றுவித்தார், ஆடு மாடு மேய்ப்பதற்காக பயிற்றுவித்தார். எப்படி இருக்கு பாருங்க. ஆள தேவனாலே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனால் இந்த உலகம் அவனுக்கு என்ன பதவியை கொடுக்கிறது? வீட்டு வேலை செய்யறது, எடுபிடி. எதற்காக போர்க்களத்திற்கு அனுப்புகிறான்? அவங்க அப்பா இந்த பயிரெல்லாம் எடுத்து ஒன்று, அந்த காலத்துலலாம் வந்து சாப்பாடு வீட்டில இருந்து தான் போகும். வேலை செய்கிறவர்களுக்கு வீட்டில் இந்த சாப்பாடெல்லாம் போய் உங்க அண்ணன்கள் போராடிக்கணும், போரிலே ஈடுபட்டு இருக்கும் உன்னுடைய அண்ணன்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்து அவர்களை சுக செய்தியை விசாரித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. என்ன வேலை? சோறு எடுத்துட்டு போறான், ஃபுட்டு உணவு எடுத்துக்கொண்டு போகிறான். அவ்வளவுதான், ஒரு சாதாரண வேலை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அண்ணன்களுக்கு சோறு சுமந்தவனாய் போகிறான், உணவு சுமந்தவனாய் போகிறான். இப்போ அவன் உணவை சுமந்தவனாய் இருந்தாலும் தேவன் அவனை எப்படி பார்க்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷங்க நம்மெல்லாம் என்ன பார்ப்போம், யோசிச்சு பாருங்க. தாவீதுடைய நண்பர்கள் வந்து அவனை பிடிக்காதவங்களும் சில பேர் இருப்பாங்க. அவங்க அவங்க பார்க்கும்போது என்ன பார்ப்பாங்க? ஓ, சாப்பாடு எடுத்துட்டு போறியா, அதுக்குதான் நீ லாய்க்கு அப்படின்ற மாதிரி ஏளனமா சொல்வார்கள். இப்போ உங்க அண்ணங்க இருக்காங்க, அவங்கள பார்க்க போற, நீ உனக்கு ஒன்றும் எந்த வாய்ப்பும் இல்லைல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோ நீ, அப்படி கூட சொல்றவங்க இருக்காங்க. அதாவது நம்ம நிலத்துல இருக்கிற கடவுள் வந்து வேறு விதமாய் பார்க்கிறார், மனிதர்கள் வந்து வேறு விதமாய் பார்க்கிறார். மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், அவர்கள் என்ன தொழில் பண்றாங்க, எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார்கள், சமூகத்துல எவ்வளவு நேர்தியான இடத்துல இருக்கிறார், இதெல்லாம் தான் மனிதர்கள் பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. தேவன் அதெல்லாம் பாக்குறது இல்ல. தேவன் என்ன பாக்குறாரு? அவங்க அன்பை பாக்குறாரா? இல்ல. அவங்க எவ்வளவு விசுவாசம் தம் மேல வச்சிருக்காங்களா? இல்லவே இல்லை. அவர் என்ன பாக்குறாருன்னா, அவருக்கு எவ்வளவு அவங்களுக்கு பிடிக்கும் அதுதான் பாக்குறாரு. அவருடைய கரம் ரட்சிப்பாய் இருக்கிறது, அனாதி சிநேகத்தினால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. நான் உன்னை சிநேகிச்சேன், என்னுடைய சிநேகத்தை வைத்து நீ யார் என்று நான் தெரிந்து கொண்டேன். அது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைங்க, நம்ம அதை உணரணும். அதாவது இந்த உலகம் எத்தனையோ பேர் எனக்கு வைக்கும், எத்தன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்றான். தாவீதை பார்த்து எத்தன் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன், நாபால் அப்படின்னு சொல்லி. இவன மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி தன்னுடைய எஜமான விட்டு ஓடி போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இழிவா சொல்றான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னவாரி தூக்கி அடிச்சுக்கிட்டே வந்தான் ஒருத்தன், ரொம்ப கடூரமான கெட்ட வார்த்தைகளை கொண்டு தாவீதை திட்டிக்கொண்டே வந்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கோம். நம் ஆண்டவரும் திட்டப்பட்டார் அப்படிதான் போட்டிருக்கு. பேதுரு சபித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இப்போ ஆண்டவரை வந்து பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. ஆனா யாருமே எங்கேயாவது பாத்திருக்கீங்களா, ஒரு நாத்திகனோ இல்ல கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறவனோ கெட்ட வார்த்தைகளை வைத்து நம்ம ஆண்டவரை திட்டுவதை பார்த்து அதிகமா நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி அவர் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆளு அப்படின்னு, ரொம்ப உன்னதமான ஒரு மனிதர், அவர் ஒரு மனிதர், இவங்க கிறிஸ்தவங்க எல்லாம் சேர்ந்து அவர் கடவுளாய் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர கேவலமா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா பேதுரு அப்படி சொன்னான்னு போட்டிருக்கு. அதனால நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்ன்றது அவருடைய அன்புக்கு காரணம் இல்ல, அவர் நம் மீது எவ்வளவு நேசமாயிருக்கிறாரோ அதுதான் அவருடைய அன்புக்கு காரணம். அவர் அனாதி சிநேகம் எனக்கு இருந்ததினாலே அந்த சிநேகிதத்தை வைத்து நான் உன்னை பார்க்கிறேன். அப்போ நான் வித்தியாசமாய் பார்க்கிறேன். உன் இடத்துல இருந்து குற்றம்லாம் எனக்கு தெரியவில்லை, பின்னாடி வருகிறது நம்ம பார்க்க போறோம். என் பிரியமே உன்னிடத்தில் பழுதொன்றுமே இல்லை. ஆனா அவ என்ன சொல்றா, நான் வந்து எங்க அண்ணன்கள்லாம் என் சகோதரர்கள்லாம் என் மேல கோபமாய் பொறாமை கொண்டு என்னை வந்து இந்த திராட்சை தோட்டத்திற்கு வந்து என்னை காவலாளியாய் வைத்து விட்டார்கள்,
நான் மற்றவங்க திராட்சை தோட்டத்தை எல்லாம் காத்தேன், என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவே இல்லை. எனக்கு வந்து வெயில் எல்லாம் என்னுடைய சரீரத்தின் மேலே பட்டது, அதனால என் தேகமெல்லாம் கருப்பாகி விட்டது. ஆனாலும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், என்னை யாரும் வெறுத்து போகாதீர்கள் என்றெல்லாம் போய் கெஞ்சிரும். அவர் அப்படிலாம் சொல்லல, எங்கேயாவது அவர் நீ கருப்பாய் இருக்கிறாய் ஆனாலும் அழகா இருக்கிறான்னு எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. ஏனென்றால் அவள் கருப்பு என்பதே அவர் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் அழகு என்பது அதிகமாய் தெரிகிறது. அந்த அழகை தவிர வேற எந்த குறைவுகளுமே அங்கு விவரிக்கப்படவில்லை. அப்படித்தான் தெய்வன் நம்மை கட்டிக்கிறான். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. எப்படியெல்லாம் எங்களை நேசிக்கிறீர் சுவாமி. உம்முடைய நேசத்தினாலே நாங்கள் சோகமடைந்து இருக்கிறோம் சுவாமி. இந்த அற்புதமான அன்பிற்கு ஆண்டவரே பிரியமான வாழ்க்கையை நாங்கள் எங்கே வாழ்வோம் சுவாமி? எங்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழும்படியாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அரிதான விஷயம், ஆனாலும் அதை வாழும்படியாய், உம்முடைய நேசத்திற்கு பாத்திரவான்களாகும்படியாய் எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. உம்மை மகிழ்விக்கும் ஒரு வாழ்க்கை வாழும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென்.